சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், நல்ல திருப்தியா இருந்தது. ஜோடி ஜோடி அடிப்பிச்சு நெல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நேற்று உள்ள வீடியோவுடைய கண்டினியூஸ் தான் இது. நான் சொன்னது போல் சிக்கன் வந்து நைட்டுக்கு மாத்திரம் கொஞ்சமாக எடுத்து வந்து நான் ஒரு சும்மா ஒரு கிரேவி எடுத்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பன்னி இறைச்சி வைக்க போகிறேன்னு சொன்னேலாம், இந்த பன்னி இறைச்சி வச்சுட்டேன். இது வந்து இன்றைக்கி எடுக்க மாட்டேன், நாளைக்கு தான் எடுப்பேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ரசம் வச்சுருக்கேன். இதுக்கு இடையில என் தம்பி என்ன செய்தான், கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கான். இது வந்து ஆஃபா ஃபுல்லாக, இது ஃபுல்லு இருக்காது, ஆஃபா ஆஃபை விட குறவா, ஏதோ ஒன்று ரெண்டு மூணு பீஸ் இருக்குது கிரில் சிக்கன். ஆஃபா வாங்கியிருக்கான். அதுக்கப்புறமா இது இந்த மயோனைஸ், இது வந்து ஆனியன்ல ஆனியன் சின்ன சின்ன பீஸாக போடுவாங்களா அது. அதுக்கப்புறமா ரெண்டு பார்சல் பரோட்டா, அதுக்கப்புறமா சால்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த லெமனை வந்து இதில் பிழிஞ்சி ஊற்றணுமா, இப்போ பிழிஞ்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம சாப்பிட்றலாம். அப்போ இன்றைக்கி செய்த சோறெல்லாம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். சரி ஓகே. அப்புறமா நைட்டு வந்து நமக்கு 4 மணிக்கு ஆராதனை, எனக்கு வந்து ஒரு 2:30க்கெல்லாம் முழிப்பு வந்துட்டு, ஆனால் வந்து போணுமா போண்டாமா அந்த மாதிரி ஒரு டவுட். அப்போ வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட நான் சொன்னேன், இந்த பிள்ளைங்களை எழுப்புறேன் அப்படின்னு. பிள்ளைங்களை எழுப்புனா பிள்ளைங்க ரெண்டு பேருமே எழுப்ப மாட்டேங்கிறாங்க, அச்சுவும் ஃபெமியும். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்கிட்ட திருப்பி வந்து சொன்னேன், பிள்ளைங்க எழுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு. ஏன்னா ஒரு திட்டு திட்டுனாங்க, எனக்கும் கொஞ்சம் அடி வந்துட்டு போகாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்கப்புறமா திட்டு திட்டுனாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகாமல் இருக்க பிளான் போட்டுருக்கிறீங்களா அப்படின்ட்டு. அந்த உடனே எல்லாரையும் உருட்டு உருட்டி உருட்டு உருட்டி எழுப்பிட்டேன். அதுக்கப்புறமா சர்ச்சுக்கெல்லாம் போனோம் நாங்கள். அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இந்த குழுக்கள்னு சொன்னேன், எனக்கு 3 ப்ரைஸ் கிடச்சி, அதில் ஒன்று தான் நான் கையில் ஒரு ஸ்டூல் வச்சுருக்கேன் அஸ்வின், அவனுக்கு பேருக்கு விழுந்தது. இது எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே தர மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா குடிலில் வந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கோம். இந்த குடிலில் தான் நேற்றுக்கு ஓப்பன்லாம் பண்ணாங்க, நல்லா இருந்தது. பக்கத்தில் குழம்புல போட்டிருக்காங்க மீன், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறமா வந்து கிறிஸ்மஸ் தாத்தா அந்த மாதிரி இருக்குது. பிள்ளைங்க வந்து எங்களையும் விட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, நல்ல ஜாலியாக இருந்தது. பின்ன வந்து இந்த ட்ரெஸ் வந்து நான் நமக்கு மேட்சாக ரெண்டு பேருமே செட் பண்ணி நம்ம இடணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, ஆனால் வந்து கரெக்டாக சேம் கலரில் நமக்கு வந்து அமைஞ்சிடுச்சு. ஹாய், காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டோம், 4 மணிக்கு ப்ரேயர் போயிட்டு வீடு வந்து சேர ஸ்லீப் பண்ணி எத்தனை 6 மணியும் ஏழும் அத்தனை உண்டோம் என்ன அப்படின்னா, சர்ச்சு வந்து 5:30 ஃபினிஷ் ஆகிட்டு, அதுக்கப்புறமா ஒரு குலுக்கல் ஒன்று இருந்து, அந்த குலுக்கலில் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு 3 சாதனை நமக்கு கிடச்சிருக்கு, அது என்னென்னு 2 காணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கேக்கு கட் பண்ண போகிறோம். இது இந்த எல்லா வருஷமும் நாங்கள் ஏழா கேக்கு கட் பண்ண போகிறோம். எல்லா கிறிஸ்மஸ்க்கும் நாங்கள் வந்து கட் பண்ணுவோம். பாருங்க, பேசிட்டே இருக்கப்ப கதவு தட்டி சவுண்டு கேட்டு யாருன்னு பார்க்கப்ப ரவினா. நான் மனசில் நினச்சிட்டே இருந்தேன், ரவினா இன்னைக்கு இல்லையோ, அவங்க ஆச்சரியம் விட்டு போயிட்டாலோ அப்படின்னு. கரெக்டாக வந்துட்டா, சரி ஓகே நம்ம வந்து கட் பண்ணலாம். இந்த கேக் வேற ஒரு கேக் சாப்பிட்ருக்காங்க. இது என்ன கேக்னா வந்து எங்களுக்கு சர்ச்சில் வந்து எல்லாருக்கும் கிடச்சிது, ஆளுக்கு ஒன்று அதை அப்படியே கொண்டு வந்துட்டோம். சரி, நமக்கு வந்து சூப்பரான ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த கேக் இருக்குது, அதை நம்ம கட் பண்ணலாம். கேக் வந்து கவரெல்லாம் ரிமூவ் செய்கிறோம், என்ன அப்படின்னா வயிற்றில் பேரப்படாது. இது வந்து எல்லா வருஷமாக நாங்கள் கட் பண்ணுவோம் கேரளாவில், அதே பழக்கம் தான். இனி அது அப்படியே நமக்கு ஜெனரேஷன் வழியாக அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அது டேடிக்கு கொடு, டேடிக்கு கொடு, பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க. சூப்பரா இருக்கும். அண்ணா நான் எட்டு தான.
அப்புறமா அதே கேக்கை ரவினாவை வச்சு கட் பண்ணோம். அது எதுக்கு அப்படின்னா, ரவினாவுக்கு வந்து டிசம்பர் 10th பர்த்டே, அவங்க அப்பா வராதனால வந்து அவளுக்கு கேக்கு கட் பண்ணலை. முட்டாய் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்தா ஒரு பாக்கெட் முட்டாய் வாங்கி, அதுக்கப்புறமா இப்போ கிறிஸ்மஸோட அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா கேக்கு கட் பண்ணலான்னு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு, அந்த நேரம் நம்ம செய்யலை அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ்க்கு வேண்டி அந்த கேக்கை வந்து அவளை வச்சு கட் பண்ண வச்சோம். ரெண்டாவது நல்லா ஹாப்பி ஆகிட்டா, அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து கேக்கெல்லாம் கொடுத்து விட்டோம். அந்த மாதிரி ஹாய், கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக வந்து லஞ்செல்லாம் செய்துட்டேன். இன்னைக்கு பிரியாணி இல்லை, ஃப்ரைட் ரைஸ் இல்லை, நெச்சோர் இல்லை, அந்த மாதிரிலாம் சாதாரண ரைஸ் தான். ஜேஆர்சியில், அதாவது ஜேஆர்சியில் அது செங்கல்பட்டு அரிசியில் சூப்பராக எல்லாம் செய்து வச்சிருக்கேன். என்னெல்லாம் செய்திருக்கேன் அப்படிங்கிறத லைட்டாக உங்களுக்கு காண்கிறேன். இதான் செங்கல்பட்டு ரைஸில் செய்த சாதம், அதுக்கப்புறமா சாம்பார், பருப்பு, ரசம், நார்த்தங்காய் தீயல், கோவைக்காய் பொரியல், மீன் பொரியல், பீஃப் கிரேவி, அதுக்கப்புறமா சூப்பரான டெசர்ட் இது. இது வந்து நமக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு டெசர்ட். இது ஃபினிஷிங் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து நமக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து சூப்பரான லஞ்ச் மெனு. அப்புறமா என்டைய மாமனார், எங்கள் அக்கா பையன், இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு கெஸ்ட் இன்றைக்கி. அதுக்கப்புறமா வேறு யாருமே வரல. என்னென்னா நமக்கு சப நாள் இருக்குது 27th, அப்போ என்னுடைய நாத்தனார் எல்லாமே வருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறமா இறைச்சி எடுக்கப்போ ஒரு 50 ரூபாய்க்கு எலும்பு போட சொன்னால், அவங்க பெரிய எலும்பை போட்டு வச்சுருக்காங்க, அதை தான் வச்சு ஹஸ்பண்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, சர்ச்சில் வந்து ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு விளையாட்டு போட்டி இருந்து, ஆனால் வந்து மழை பெய்துட்டு அதனால் விளையாட்டு வந்து ஸ்டாப் ஆகிட்டு, அப்போ அதனால் சப நாள் வந்து 27th இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் வந்து 4 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு வேண்டி போட்டி அது. அதுக்கப்புறமா என்ன செய்தோம், சரி அங்கே போனேனால நமக்கு மழை ஆனேனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்தோம், ஹஸ்பண்டுடைய சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அது ஒரு 45 மினிட்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணோம். சரி என்ன நமக்கு டைம் இருக்கலாம், நேராக சொத்தவளைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக உடனே தானே பிளான் பண்ணி சொத்தவளைக்கு போனோம். அங்கே போனால் நிறைய தண்ணி காரு வைக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். அதனால் பிள்ளைங்க விடுவாங்களா விடமாட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் முன்பெல்லாம் கொஞ்சம் நடந்து உள்ளாடி போனால் மட்டுமே நமக்கு வந்து காலெலாம் நினைக்க முடியும். ஆனால் இந்த தடவை நிறைய தண்ணியாட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு மணிக்கு தான் நின்றுப்போம், ரொம்ப நேரம் நிற்கலை, நின்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. நான் காலையே நினைக்கல, பிள்ளைங்க வந்து கால் நினச்சி அதில் வந்து சங்கெல்லாம் வரும், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் ஒரு கவர் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ் எங்களுக்கு இருந்தது. நல்லா ஜாலியாக இருந்தது. நினச்ச நேரம், அதாவது பக்கத்தில் இருக்குது இந்த சொத்தவளை பீச்சு, அதனால் நினச்ச நேரம் நமக்கு போகலாம். அஸ்வின் வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஒரு சங்கு அவன் தேடிட்டே இருந்தான். நான் சொன்னேன், ஏடா இது எங்கே இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்ல காலம் இங்கே வந்ததுனால அவனுக்கும் இது சாட்டிஸ்ஃபைடாக நிறைய சங்கு அவன் வந்து பறக்கி எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு ஒரு இடம் வர போக வேண்டியது இருந்து, அப்போ அதனால 1 மணிக்கு நின்றுட்டு சரி போயிடும் அப்படின்ட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நமக்கு கிறிஸ்மஸ் போச்சுது. ஓகே, பாய்.